गाइस வணக்கம் வெல்கம் டு சோலிலிஸ் கிச்சன் இன்னைக்கு சிக்கன் பிரஸ்ட் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறோம் வெளிய நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா ஜூசியா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் டெண்டர்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரஸ்ட் எடுத்துக்கறேன் இப்போ இத நல்ல ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போறோம் இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பவுல்ல எடுத்துக்கறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் கால் டீஸ்பூன் சைனீஸ் சால்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் மேரினேட் ஆகிறதுக்கு அடுத்ததாக ஒரு பவுலில் கால் கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கால் கப் மைதா தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டுக ஆப்ப சோடா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை கப் பால் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு அரை கிலோ மைதாவை போட்டு வச்சுக்கிறேன் ஒரு பவுல் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கனும் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இப்போ எப்படி கோட் பண்ணலான்னு பார்க்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்கன் பீஸை எடுத்துக்கிறேன் சிக்கன் பீஸை முதல்ல இந்த மாவுக்குள்ளே தோய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மைதா தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அதில் போடலாம் போட்டு நல்லா மாவை கோட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அமுத்தி விடலாம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கோட் ஆகும் அடுத்ததாக இந்த ஐஸ் வாட்டரில் சிக்கனை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக திரும்பி இந்த மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் லைட்டாக சிக்கனை அமுத்தி விடலாம் அப்போ நல்லா கோட் ஆகும் எவ்வளோ அழகாக சிக்கன் கோட் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி மற்ற சிக்கன் பீசஸையும் நல்லா மாவில் கோட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம சிக்கன் டெண்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது இப்போ நம்ம சிக்கன் டெண்டர்ஸை சேர்த்துக்கலாம் ஒரு 4 சிக்கன் டெண்டர்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ மெதுவாக திருப்பி போட்டு அடுத்த சைடு நல்லா வேக விடலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் டெண்டர்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோலிலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. See you next time. Bye-bye.